வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் அனைவருக்கும் எழுபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூகுள் மீட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படிலாம் ஒர்க் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் கற்பம் கற்பிப்போம் தமிழ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அதாவது இப்போ கோவிட் ப்ராப்ளம்னால எல்லா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு மாறியாச்சு இந்த கூகுள் மீட்டில் எப்படி சைன் அப் பண்ணுறது எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறது எப்படி மீட்டிங் இன்வைட் சென்ட் பண்ணுறது அண்டு ஆன்லைன் அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் கூகுள் மீட் அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஜி சூட் எசன்ஷியல் ஒரு ஃபியூச்சர் இருக்குது கூகுள் மீட்டில் இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் கலெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம பர்பஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஃப்ரீ வெர்ஷனு என்ன ஃப்ரீ வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான் அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் பார்த்துக்கோங்க ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லாங் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் லெந்து ஒவ்வொரு க்ளாஸ் ரூம் லெந்தும் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன் வரையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் கட்டாயிரும் திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் அடுத்தது பார்த்திங்கன்னா மீட்டிங் பார்ட்டிசிபென்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் யூசர்ஸ் ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு அறுபது டு எழுபது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ இது போதும் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் மீட்டிங் பார்த்திங்கனா அன்லிமிட் எத்தனை மீட்டிங் வேணாலும் ஷெடியூல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஃப்ரம் ஏ ப்ரௌசர் இதுக்கு தனி அப்ளிகேஷன் தேவையில்லை நீங்கள் ப்ரௌசர் மூலமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்வைட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிசிபெண்ட் அதாவது ஸ்டூடெண்ட் இல்லாம தேர்ட் பர்சன் யாராவது மீட்டிங்கில் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் இன்வைட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் மொபைல் அப்ளிகேஷன் இது பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்லேயும் சப்போர்ட் ஆகுது அதனால் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா லைவ் க்ளோஸ்டு கேப்ஷன் அதாவது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதேமாதிரி இதுலையும் சிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பேச பேச இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு சப்டைட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஷேர் யுவர் ஸ்கிரீன் டூ ப்ரெசென்ட் அதாவது நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை நார்மல் மீட்டிங் மாதிரியே ப்ரெசெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் எனபிள் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் லேஅவுட் கொடுத்துருக்காங்க லேஅவுட் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் பார்ட்டிசிபெண்ட்டில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி லே அவுட் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இதோட ஃபீச்சர்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லேப்டாப் அண்ட் மொபைலில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு நல்ல ஹெட்ஃபோனாக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்காப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு நல்ல ஹெட்ஃபோன் அண்டு கேமரா வாங்கி வச்சுக்கோங்க இது எதுக்காகனு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸஸ் அவங்க பார்க்குறதுக்கு அண்டு வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி மீட் அட்டனன்ஸ் ஒரு கூகுள் குரோமோட ஒரு பிளகின் இருக்கு இதை உங்களோட லேப்டாப்லயோ டெஸ்டாப்லயோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது பிளகின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அட்டனன்ஸ் ரெக்கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்க ஆட் குரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் பாப்பா போகிறோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளகின் உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் ஆயிரும் இந்த பிளகின் லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த பிளகினோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அட்டனன்ஸ் ரெக்கார்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இது மூலமாக யார் யார் க்ளாஸ் அட்டன் பண்ணியிருக்கா அட்டன் பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதில் எப்படி எனபிள் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கிறேன் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க கூகுள் மீட்டில் நம்ம எப்படி மீட்டிங் இன்வைட் பண்ணுறது எப்படி லிங்க்கை ஷேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் மீட் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கூட போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேனல் ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங் அண்ட் என்டர் ஏ கோட் டு ஆர் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நியூ மீட்டிங் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் ஒன்று பார்த்திங்கன்னா ஷேர்யா லிங்க்னு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கூகுள் கலண்டர் ஃபஸ்ட்டு ஷேர்ரிய லிங்க் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஷேரபிள் லிங்க் ஜென்ரேட் ஆகும் இதை காப்பி பண்ணி யார் யாரை நீங்கள் மீட்டிங் இன்வைட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டிங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மீட்டிங் இது பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் ஸ்கூலில் இருந்து ஒரு கால் வந்து நீங்கள் இமிடியாக மீட்டிங் ஷெடியூல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மீட்டிங் ஷெடியூல் பண்ணிட்டுருக்க முடியாது அதுக்குனால நீங்கள் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களோட லிங்கை ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷெடியூலும் இல்லாமல் இமீடியட்டாக மீட்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நியூ மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறது இன் கூகுள் கேலண்டரில் இங்கே பாருங்கள் ஷெட்யூல்லையே கூகுள் கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டைட்டில் என்னன்னு கொடுத்துக்கோங்க தமிழ் கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸ் இல்லை மேக்ஸ் கிளாஸ் என்னங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டட் டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கோட நேம் கொடுத்துக்கோங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உடனே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரையும் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும் என்ன இருந்து என்ன டேட் இப்போ கோவிட் ப்ராப்ளம்னாலும் டிசம்பர் வரையும் க்ளாஸ் இல்லாதனால இங்கே பாருங்கள் எந்த டேட் வந்து நீங்கள் டிசம்பர் வரையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதனால் அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் உங்களுக்கு எந்த டைம் சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எந்த டைம் கிளாஸ் எடுக்க போகிறேங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் பாருங்க இப்போ டூ பிஎம் கொடுத்தேன் அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஹவருக்கு எடுத்துக்கிச்சு இல்லை நீங்கள் ஆஃப் அன் அவர் தான் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் க்ளாஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கோவிட் ப்ராப்ளம்னால் நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்த்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரையும் தாராளமாக கொடுத்துக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கேலண்டர் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த வேறு மருமா இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிசம்பர் வரையும் வந்துடும் அதை க்ளிக் பண்ணிட்டு டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேஸில் நீங்கள் க்ளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஆல் த டேஸ்க்கு அப்புறம் ஒரு டிராப் டவுன் வேல்யூ இருக்குது இதில் பாருங்கள் டெய்லி வீக்லி ஆன் ஃப்ரைடே மந்த்லி ஆன் செகண்ட் ஃப்ரைடே இல்லைனா பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் டேஸ் அதாவது மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிற ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை கஸ்டமர் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் டேஸ் அதாவது மண்டே டு ஃப்ரைடே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம மண்டே டு ஃப்ரைடே செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மீட்டிங் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இது பார்த்தீங்கன்னா மூணு நோட்டிஃபிகேஷனாக செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அஞ்சு நிமிஷம் கொடுத்துக்கோங்க எதுக்காகனா எவ்ரி ஃபைவ் டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் அலாட் போயிட்டே இருக்கும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போதுட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் நீங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க எந்த சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இங்கே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட மீட்டிங் ஷெட்யூல் சேவ் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலண்டர் பாப்பப் ஓப்பன் ஆயிரும் முதல் உங்களோட காலண்ட்ரு நீங்கள் எப்போ மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இது மூலமாக பார்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வீக்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு மந்த்லியாக அண்ட் வைஸாக மாற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் டே வீக் மந்த்லின்னு இருக்குது இப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வீக்லி வைஸ் இப்போ பாருங்கள் மந்த்லி வைஸ் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் மந்த்னு செலக்ட் பண்ணனா நான் எந்தெந்த மீட் மந்தில் எனக்கு மீட்டிங் ஷெட்யூல்ஸ் இருக்குன்னு இங்கே பாருங்கள் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் மீட்டிங் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் இங்கே தெரியாமல் ஷெடியூல் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ண முடியாமல் இருக்காங்க அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுளில் போயிட்டு கேலண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி தெரியலனா கேலண்டர் டாட் கூகுள் டாட் காம்ங்கிற லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி தெரியாதவங்க இதோடய லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க அது மூலமாக கூட போய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னே உங்களோட கேலண்டர் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஷெட்யூல் போயிருங்க ஷெடியூலில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஷெடியூல் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதில் வச்சு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயினிங் மீட்டிங் டெலிட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா திஸ் ஈவெண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் அண்ட் ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல் ஈவென்ட்ஸ் ஸோ திஸ் ஈவெண்ட்னா ஒரு நாளைக்கு மட்டும் அண்ட் திஸ் ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ்னால் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த மந்த்லி ஈவென்ட்ஸ் ஆல் ஈவெண்ட்ஸ்னால் உங்கள் காலண்டரில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ எல்லாம் டெலிட் ஆயிரும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் வரும் கிரியேட் பண்ண ஈவெண்ட்டை டெலிட் பண்ண போகிறேன் அதனால் திஸ் ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணோடனே என்னோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிரும் இங்கே பாருங்க தெரியுதுங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வேணாங்கிற ஷெடியூலாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா தேர்ட் பர்சன் நீங்கள் யாராவது மீட்டிங்கில் இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மீட்டிங் ஷெடியூல் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் கான்டாக்ட்ஸ் இருக்கும் இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்வைட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் வேரியண்ட்டோட வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வேறு ஒருத்தர் இன்வைட் பண்ணுறேன் இங்கே பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா அவங்களோட நேமும் இப்போ ஸ்டாரோட வந்துடும் ஃபஸ்ட்டோட இன்வைட் கொடுக்காமல் இருக்கிறேன் அவங்களுக்கு பாருங்க இன்னும் ஸ்டார் வராமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பர்சனை இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மாதிரி கெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் டாட் கூகுள் டாட் காம் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட மீட்டிங் ஷெடியூல்ஸ்லாம் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஜாயின் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பாருங்கள் ஜாயின் நவுன் அதை க்ளிக் பண்ணோன்னே உங்களோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கு லிங்க் ஷேர் பண்ணிங்களோ அவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இங்கே மாதிரி ஒரு பாப்பா போகிறோம் இதை பாப்பாப்பில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அட்மிட் அண்ட் இந்த மாதிரி அட்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும் டினை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரீசன்க்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் இப்போ அட்மிட் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட மீட்டிங் ஜாயினிஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க அது பார்த்திங்கன்னா உங்களோட ரைட் கார்னரெலாம் ஷோ ஆக ஆரமிச்சிடும் இங்கே பாருங்கள் ரைட் கார்னரில் எத்தனை பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கங்கிறது ஷோ ஆக ஆரமிச்சிருச்சு இந்த மாதிரி எத்தனை பார்ட்டிசிபென்ட் ஜாயின் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டிங் இது இதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பிரசன்ட்டிங் மூலமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் இங்கே பாருங்க உங்களோட மீட்டிங் விண்டோவில் ப்ரெசன்ட் அவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் யூஆர் என்டையர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் லேப்டாப்பை பிரசன்ட் பண்ணுற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா என்டையர் விண்டோ இதாவது எனி பர்டிகுலர் விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா குரோம் டாப் அதாவது உங்களோடய ப்ரௌசர் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி நான் பாருங்கள் இதில் என்டையர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் எது ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு ஷேர் ஆகிற மாதிரி இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும் இதில் போயிட்டு நீங்கள் ஷேர்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேப்டாப் அவங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க இப்போ ஷேரிங் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட பிடிஎஃப்ஓ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் நான் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதை ஸ்க்ராலிங் பண்ணி காட்டுறேன் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டாப் பிரசண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னு உங்களோட ஸ்க்ரீன் ப்ரஸண்டிங் ஸ்டாப் ஆயிரும் அடுத்தது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் போயிட்டு உங்களோட கொஷின்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அது உங்களுக்கு மறந்து போகலாம் இதில் நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க இதை பார்த்து ஒவ்வொன் பை ஒன்றாக ஆன்சர் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா

இங்க இங்கே பாருங்கள் பீப்புளுக்கு கீழே ஒரு எனபிள் டிசபிள் பட்டன் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஷோ பண்ணுறான் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோ மோஷனில் பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எனபிள் டிசபிள்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஏரோ ரைட் கிளிக் மாதிரி இருக்கும் அது சேஞ்சஸ் ஆகும் பார்த்துக்கோங்க இதை எனபிள் பண்ணதுக்கப்புறம் மேலே பாத்தீங்கன்னா கேலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அட்னான்ஸ் ரெக்கார்டு ஜென்ரேட் ஆகும் இங்கே பார்த்துக்கோங்க இந்த அட்டனன்ஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி பார்ட்டிசிபென்ட்டோட இன் டைம் எவ்வளோ அவுட் டைம் எவ்வளோ எல்லா டீடெயில்ஸும் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்